ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் கொஞ்சம் வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் மூவி. சீரியல் கில்லர்னு எடுத்துக்கிட்டாலே அருவறுப்பான விஷயங்களை செய்யக்கூடியவங்க, தான் செய்யறத தானே ரசிச்சு மத்தவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்க கூடியவங்க. இது எல்லா சீரியல் கில்லர் கிட்டயும் இருக்கிற பேசிக்கான ஒரு குணம்னே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல ரெண்டு சீரியல் கில்லர் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தவங்களை டார்ச்சர் பண்ணி பாக்குறது, மத்தவங்களோட உடைமைகளை அனுமதி இல்லாம யூஸ் பண்றது, ஹியூமன் வேல்யூனா என்னன்னே தெரியாம ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க இந்த ரெண்டு பேரோட அட்டகாசமும் அட்ராசிட்டிஸ் தான் இந்த படத்துல சொல்லிருக்காங்க. நாம இப்ப பாக்க போற படம் The Killers Next Door. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஹனிமூன் கப்பல் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற தங்களோட வீட்டுல வந்து தங்களான முடிவு பண்ணி அந்த வீட்டுக்கு வராங்க. இந்த ரெண்டு சீரியல் கில்லரும் அதே காட்டுக்குள்ள இருக்க ஒரு வீட்டுக்கு வர இந்த கப்பல்ஸ் ரெண்டு பேரும் உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையாங்கறத சொல்லக்கூடியதான் இந்த கதை. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரெஸ்டாரண்ட காட்டுறாங்க. அதுல ரொம்ப சோகமா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார். இவரோட பேர் தாங்க பாபி. அவருக்கான ஃபுட் வந்து டேபிள் வைக்கப்படுது. அவங்களோட ஹேண்ட்பேக் இவன் உட்கார்ந்துட்டு இருக்க சீட்ல மாட்டி வச்சிருப்பாங்க. அதை நோட் பண்ணவன் அதுக்குள்ள இருந்து கார் சாவியை மட்டும் எடுத்துக்கிறான். யாருக்கும் தெரியாம வெளியில வரான். காரை ஸ்டார்ட் பண்றான். பாட்டுல போயிட்டு இருக்காங்க. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பில்லு பே பண்ணல. நெக்ஸ்ட் கார் திருட்டு. இப்படியே அவன் போயிட்டு இருக்கும் போது அதுல இருக்க கண்ணாடிய கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுக்கிட்டு, கைதான் ஓட்ட முடியலையே, ஆல்ரெடி அடிபட்டு இருக்கேன், அதனால அந்த வண்டியில இருந்த ஒரு ஹேண்ட் கிளவுஸ் எடுத்து போட்டுக்கிறான். அந்த கார்ல இருக்க ரேடியோவை ஆன் பண்ணும் போது ஒரு லேடி வீட்டுல இறந்து கிடந்தாங்க, குற்றவாளியை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ரேடியோல சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் போற வழியில அவனோட பிரதர், இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம், அவன் யார்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கும் போது இவன் கார் எடுத்துட்டு போய் நிக்க, அவன் ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறான். என்ன யாருன்னு தெரியலையா அப்படின்னு அவன் கண்ணாடியை கழட்டி காட்ட, நீ ஆடா என்ன தேடி ஏண்டா வந்த, நீ வந்தாலே பிரச்சனை வருதுன்னு அர்த்தமாச்சே, நான் போறேன்ட்டு அவன் ஃப்ரெண்ட் டிஸ்டர்ப் நடந்திருப்பான். இல்ல இல்லவா, இது கிறிஸ்டினோட கார் தான், ஒய்ஃபோட கார்ரா, வந்து ஏறிக்கோ, நம்ம இப்ப ரெண்டு பேரும் காட்டு பக்கமா போய் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வாரியா அப்படின்னு கூட்டோன்னே, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அந்த காட்டு பக்கத்துல நிறைய பர்னிச்சர்ஸ் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், நீ நானு போலாம், நல்ல வேலையை தேடிக்கலாம், நல்ல லைஃப வாழலாம் வாடா அப்படின்னு இவனை கன்வின்ஸ் பண்ணி வண்டியில ஏத்திடுறான். வண்டியில ஏத்தினதுக்கு அப்புறம் அதே கார்ல ஒரு கேமரா இருக்குங்க. அந்த கேமராவை எடுத்து பார்த்த ரயான், அதாவது புதுசா வந்தார் இல்லைங்களா அந்த ஃப்ரெண்ட், ஒரு பேர் ரயான், அவர் எடுத்து பாக்குறாரு. அதுல பார்த்தா ஒரு ஃபேமிலி, வேற ஏதோ ஒரு ஃபேமிலியோட பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு, வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்தோன்னே, ஏண்டா கார் உன்னோடது இல்லையா, இதுல இருக்க கேமரால வேற ஃபேமிலியோட பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு, அப்ப கார நீ ஆட்டை போட்டுட்டு தானே வந்திருக்க அப்படின்னு கேட்டோன்னே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே மச்சான், ஆ போலாம், இதுல எல்லாம் என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம புதுசா செய்யறதா, எவ்வளவு பாத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, இங்க பாரு நான் திருந்தி என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த சமயத்துல என்ன இது மாதிரி விஷயங்கள்ல தள்ளாத, ஓரமா கார எடுத்து நான் இறங்க போறேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லடா, ஆல்ரெடி கிறிஸ்டின் என் கூட பிரேக்அப் பண்ணிட்டா, அதே மனசு கஷ்டத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன், அங்க ஒரு காரை எடுத்துட்டு வந்துட்டேன்டா, நம்ம இப்ப ரெண்டு பேரும் எல்லாத்தையும் மறக்க ஃபாரஸ்டுக்கு போறோம், ஹாப்பியா என்ஜாய் பண்றோம் அப்படின்னு இவன் கன்வின்ஸ் பண்ண அந்த ஹேண்ட் கேமராவை ரேயான் தூக்கி எறிஞ்சிடறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஒரு அழகான கப்பல் தங்களோட நாயோட அவங்க சொந்த வீடு ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்க வீட்டுக்கு வந்து தங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கார்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவனுக்கு ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க பார்த்தா ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கிட்ட போனோன்னா, இந்த வீட்லயா அப்படின்னு ரேயான் கேக்க, ஆமாண்டா இந்த வீட்டுலதான் தங்க போறோம் அப்படின்னு வீட்டுக்கிட்ட போறாங்க. ஜன்னல் வழியா எட்டி பார்த்த ரேயான், இங்க எல்லாம் என்னால தங்க முடியாது, எவ்வளவு குப்பையும் கோலமுமா கிடக்கு, இதை ஓபன் பண்ணி யூஸ் பண்ணியே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்கும் போல இருக்கு, நான் தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஞாபகம் இல்லையா இது யார் வீடுன்னு, இதுக்கு முன்னாடி நமக்கு வேலை கொடுத்தாரு முதலாளி, அவரோட வீடுரா, வா நம்ம தங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கம்பி எடுத்து கதவை ஓபன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ரேயான் கீழே ஒரு சாவி இருக்குது, ஒரு பொம்மைக்குள்ள சாவி ஒழிச்சு வச்சிருக்காங்க, அதை எடுத்து சாவி இங்க இருக்கும் போது கம்பியால எதுக்கு பூட்ட உடைச்ச, எப்பவுமே நேர் வழியிலே போகாத அப்படின்ட்டு ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு இருக்கிற போட்டோஸ் எல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. பாபிக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, இன்னைக்கு இங்க தங்கலாம், யாரும் நம்ம கேட்க போறது இல்ல அப்படின்னு ரேயான கன்வின்ஸ் பண்றான். ரேயான்ஸ் இப்படியே பேசிட்டு இருக்கும் போது, பாரு வந்துட்டோம் தங்கிட்டோம், பசி எடுக்குது, என்ன பண்றது, இப்ப சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டோன்னா, இதுக்கும் கவலைப்படாத, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன், வாடா போலாம் கடைக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கடையை நோக்கி போறாங்க. அதே மாதிரி அந்த கார்ல வந்துட்டு இருந்தாங்க இல்லையா கப்பிள்ஸ், அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஏதாவது கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒண்ணு கார்ல இருக்கா, அந்த பையன் மட்டும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பில்லு போடுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பில் போடுற கவுண்டர்ல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு மும்முரமா போன்ல ஏதோ கேம்ஸ் விளையாண்டு இருக்கா. இவன் குரல் கொடுத்தும் அந்த பொண்ணு திரும்பலங்க, சரின்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல கடையோட ஓனர், அந்த பொண்ணோட தாத்தான்னு நினைக்கிறேன், அவரு வந்து, என்னப்பா என் பேத்தியவே முறைச்சு பாத்துட்டு இருக்க, பில்லு போடணுமா குடு அப்படின்ற மாதிரி முறைச்ச மாதிரியே கேக்குறேன்.
இருக்கிறாரு. பில் போட்டுட்டு இருக்கும் போதே இவங்க ரெண்டு பேரும் கடைக்குள்ள என்ட்ரி ஆறாங்க. அவங்களும் கடையில இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இருக்கும் போதே ரேயானுக்கு பசி எடுத்துருது. ஒரு சாண்ட்விச் பர்கர கடையில பில் போடாம ஓபன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்த கடைக்காரருக்கு வியாடா இருக்கு, என்ன இவன் இன்டீசென்டா பிஹேவ் பண்றானேன்ற மாதிரி அவனை ஒரு லுக் விட்டுட்டு, நீங்க பாருங்க நீங்க இவ்வளவு பே பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த கப்பல்ஸ் வந்தாங்க இல்லையா, அதுல அந்த ஆளோட பெரு சீன், அவர்கிட்ட கடைக்காரரு இங்க பாருங்க ஒரு டாலர் கம்மி ஆகுது, உங்ககிட்ட இருக்கா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண முடியுமா டெபிட் கார்டு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கும் போது, ரேயான் அந்த இடத்துல தான் இருக்கான் இல்லைங்களா, அதுல என்ன இருக்கு நான் பே பண்றேன் அப்படின்னு அவன் அவனுக்காக பே பண்றான். அவனும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கும் போதே இந்த பாபி இருக்கான் இல்லைங்களா, அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போதே இந்த பேத்தி ஒருத்தி உட்காந்து கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தா இல்லையா, அவளையே குறு குறுன்னு பாக்குறான். அதை நோட் பண்ண தாத்தா அம்மா ஏஞ்சி உள்ள போமா அப்படின்னு அந்த பேத்திய உள்ள போக சொல்ல, பாபி உடனே அழகான பொண்ணு அப்படிங்கிறான். அதுக்கே கொஞ்சம் பத பதன்னு இருக்கும், இவனுங்களே மோசமானவனுங்க, வந்து ஒரு சின்ன பொண்ணை பார்த்து இப்படி சொல்றானுங்களே அப்படின்னு இருக்கும். தன்னோட பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பில் போட வராங்க. பில் போட வரும்போது சிகரெட் இருக்குமா புக் இருக்குமான்னு அத்து மீறி பில்லிங் கவுண்டருக்கு மேல இருக்கிறதெல்லாம் ரேயான் எடுக்கிறான். அங்க இருக்க பொருட்களை தான் நீங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு அலௌடு இருக்கு, இங்க இருக்க பொருட்களை நான் தான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு தன்னோட கைய மடக்கிடுறாரு கடைக்காரரு. அதுல அவங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் எல்லாம் வருதுங்க. சரி ஃபைனலா எடுத்த பொருளுக்கு பில்ல சொல்லு அப்படின்னு சொல்ல, 55.60 ஆகுதுன்னு அவ்வளவா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பொருள் எல்லாம் வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு கடைக்காரர் சொல்ல, அதையும் மீறி அவங்க ஒரு கவர் எடுத்துட்டு வந்திருப்பானுங்க, அதுக்குள்ள எல்லா திங்ஸும் எடுத்து போட்டுக்கிறானுங்க. சரி பில் எல்லாம் பே பண்ணாம எல்லா திங்ஸும் எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்களே அப்படின்ட்டு கடைக்காரருக்கு பயங்கர கோவம் வந்துருது. கீழ இருந்து ஒரு உருட்டுக்கட்டை எடுக்கிறாரு. எடுத்த உடனே ரெண்டு பார்ட்டிஸ் கிடையும் கை கலப்பா ஆயிடுது. இந்த சத்தத்தை கேட்டு இந்த பேத்திக்காரி வெளியில வருவாளா, அந்த உடனே பாபிக்கு தான் குரங்கு குணமாச்சு. இங்க வாமா வந்து என் மடி மேல உட்காரு அப்படிங்கிறான். இந்த பொண்ணுக்கும் ஒண்ணுமே தெரியல, அப்படியே அவன் சொல்றதெல்லாம் கேக்குது. மடியில வந்து உட்காந்துக்கிட்டோன்ன என்ன வயசு ஆகுது அப்படின்னு கேக்குறான். எனக்கு 12 ஆகுது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோட, நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன், அதுவும் உங்க தாத்தா பத்தின கதை. எனக்கு தெரியுமா உங்க தாத்தா எங்க கிட்ட டபுள் விலை வாங்கிட்டாரு, நாங்க எடுத்த பொருளுக்கு எல்லாமே டபுள் டபுளா காசு வாங்குறாரு, தப்பு இல்லையா, இது ஃப்ராடுத்தனம் இல்லையா, உங்க தாத்தா நேர்மையானவர் கிடையாது, நல்லவரா இருக்கணும்னு நீ சொல்றியா, அவர் திருந்தி வாழ்வாரு, இப்படி அநியாயமா கொள்ளடிக்கிறது தப்புன்னு உங்க தாத்தா கிட்ட நீ சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணை எந்திரிச்சு போக சொல்றான். அதுவும் குடுகுடுன்னு ஓடிடுது. அதுக்கப்புறம் எடுத்த திங்ஸுக்கு பில்லே பே பண்ணாம அங்க இருந்து வீட்டுக்கு போறானுங்க. போற வழியில இந்த ரெண்டு கப்பல்ஸ் வந்தாங்க இல்லையா, அவங்களோட கார் ஒரு டர்னிங்ல ஒரு சகதியில மாட்டிக்குது. அவங்க கார் ரேஸ் பண்ணாலும் சுத்தமா மூவே ஆகல. அதுல அந்த பொண்ணோட பேர் ரோங்க, நீ கார் ஸ்டார்ட் பண்ண பின்னடியில இருந்து தள்ளுற அப்படின்ட்டு சீன் தள்ளுறான். அப்படியும் காரு ஒரு துளி கூட நகரல. சரின்னு ஃபெட்அப் ஆயிட்டு, இதுல ஒரு வீடு இருக்கு அங்க போய் நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு சீன் அந்த இடத்த விட்டு போறான். அதே சமயத்துல இந்த ரெண்டு பேரோட காரும் அந்த இடத்துக்கு வருது. பொண்ணு தனியா இருக்கிறது அப்படியே ஸ்லோவா பாத்துட்டு போறானுங்க. சரின்ட்டு காரை கொண்டு போய் நிறுத்திட்டு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க, எந்த ஹெல்ப் வேணா எங்க ஹஸ்பண்ட் இருக்காரு பக்கத்துல தான் போயிருக்காரு, ஒரு ஹெல்ப்புக்கு ஆள தேட போயிருக்காரு, அவரு கூட்டிட்டு வந்தோம் நாங்க இந்த இடத்த விட்டு போய்க்கிறோம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. இல்ல நாங்க ரெண்டு பேர் இருக்கோம், உங்க ஹஸ்பண்ட் ஒருத்தரா காரை தள்ளிருப்பாரு, அதனால மூவ் ஆக இருக்காது, நாங்க ரெண்டு பேரும் தள்ளுறோமா அப்படின்ட்டு தள்ள ஆரம்பிக்கிறானுங்க. அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிருது. மெத்துல சீன் அந்த இடத்துக்கு வரான். ஓ ரொம்ப தேங்க், இவங்க ரெண்டு பேரையும் ஆல்ரெடி நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல மீட் பண்ணேன், $1 கம்மியா இருந்தது, இவங்க எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல, அவளும் அவங்க ரெண்டு பேருக்கு தேங்க் பண்றா. இவங்க ரெண்டு பேரும் எங்க தங்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி காட்டுக்குள்ள இந்த அட்ரஸ்ல தங்கி இருக்கோம்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துலதான் நாங்க தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா, சீன் வந்த டயர்ட்ல சோஃபாலே படுத்து தூங்கிருப்பான். எதார்த்தமா எந்திரிச்சு பாப்பாங்க, நைட் ஆயிருக்கும், ஐயோ இருட்டிருச்சே, வெளியில வந்து நின்னவன் அப்படியே வேடிக்கை பாத்துட்டு இருப்பான். அதே சமயத்துல அவங்க வளர்த்துட்டு இருக்க அந்த நாய் இருக்கு இல்லைங்களா, அதை திறந்து இருக்கிறதுனால காட்டுக்குள்ள ஓடி போயிடும். காட்டுக்குள்ள ஓடி போனோம்னா இவனால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு டார்ச் லைட் எடுத்துட்டு போய் தேடி பாப்பான். பட் அந்த காட்டுக்குள்ள நரியோட சத்தம் எல்லாம் கேக்கும். ஐயோ நரியோட சத்தம் எல்லாம் கேக்குதே அப்படின்ட்டு அவன் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கீழே வரா. எங்க என்னோட நாய் அப்படின்னு கேட்டோம்னா, அது நைட்டே ஓடி போயிருச்சு, நான் எவ்வளவோ துரத்தி பிடிக்க பார்த்தேன், பட் இருட்டுல நரி ஓநாய்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால என்னால தேடி கண்டுபிடிக்க முடியல, அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவ கோவப்பட்டு எப்படியாவது என் நாயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேடிட்டு போறா. தேடிட்டு போனவ இவங்க வீட்டை பாத்துறாங்க. வீட்டுல ரேயான் அப்பதான் எழுந்து வந்து வெளியில உட்காந்துட்டு இருப்பான். நாயை காணும், நான் அதனாலதான் தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்ன, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு இவ கூடவே வரான். காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் போய் தேடி பாத்துருப்பாங்க, நாய் எங்கேயுமே இருந்திருக்காது. அதே சமயத்துல சீனோ அந்த இடத்துக்கு வரான். நம்ம நாயை அந்த பக்கமா போய் தேடலாம் அப்படின்ட்டு ஒய்ஃப கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல வந்துட்டு சமைச்சு சாப்பிடுறது, வீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்றது, இது மாதிரி இருந்துட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்துல மூணு பேர் அந்த வீட்டுக்கு வராங்க. அத ரேயான் பாத்துறான், ஏய் நம்ம இந்த வீட்டுல இருக்க போட்டோல பார்த்த மூணு பேர் இந்த வீட்டை நோக்கி வராங்க, ஒருவேளை இந்த வீட்டோட ஓனரா இருக்கும் நினைக்கிறேன், அடா பின்னாடி பக்கம் வழியா தப்பிச்சு போயிடலான்ட்டு பரபரன்ட்டு அங்க இருக்க கண்ணாடியே ஓபன் பண்ண பாக்குறான், ஓபனே ஆகல. ஆனா அந்த பாபி இருக்கான் பாருங்க, அவன் தெனாவிட்ட உட்காந்துட்டு பீர் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான், கொஞ்சம் கூட அசரலங்க அவன், அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். என்னடா வீட்டோட ஓனர் வராங்கன்னு சொல்றான், அப்படியே உட்காந்துட்டு இருக்கியே, உனக்கு எவ்வளவு நெஞ்சு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உசுப்பேத்த, அதுக்குள்ள மூணு பேரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க.
யார் நீங்க அப்படின்னு அவங்க ஷாக்கா கேட்க, இவனுங்க ரெண்டு பேரும் வழிச்சுக்கிட்டே அவங்கள வெல்கம் பண்ண, என்ன ஆச்சு எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்க, ஒரு பக்கத்துல அவங்களுக்கு பயமும் இருக்கும் இல்லைங்களா, பயந்துகிட்டே கேக்குறாங்க. இல்ல உங்க அப்பா என்னோட ஃப்ரெண்டு, அவரு எனக்கு வேலை கொடுத்திருக்காரு, நாங்க ஆல்ரெடி அவர்கிட்ட வேலை செஞ்சிருக்கோம், அவரை பாக்கலான்னு வந்தோம், வீட்டு பூட்டி இருந்துச்சு, திரும்ப ஊருக்குள்ள போறதுக்கு ஒரு நாள் ஆயிடும், அதனால இங்கே ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். இகோ எங்க ஓனரோட வீடு தானே, நல்ல சாவி எடுத்துட்டு நாங்களே உள்ள வந்துட்டோம், எதுவுமே டேமேஜ் பண்ணல, வீட்டை கிளீன் பண்ணி கொடுத்துறோம், நீங்க வாங்க உள்ள அப்படின்னு சொல்ல, வந்தவங்க மூணு பேர்ல அந்த குடும்ப தலைவர் நினைக்கிறேங்க, அவர் கேக்குறாரு, எங்க அப்பா உங்களுக்கு ஃப்ரெண்டா? இருக்க முடியாதே, அவர் இறந்து 10 வருஷம் ஆகுது, அப்பா உங்களுக்கு வேலை கொடுத்தாரு அப்படின்னு கேட்க, 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் கொடுத்தாரு, ஒரு உடம்பு சரியில்லாத போது ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல கான்டாக்ட் வச்சிருந்தீங்களா அவரு கூட அப்படின்னு கேட்க, இல்ல அந்த சமயத்துல நாங்க வேற வேலையா வெளியில இருந்ததுனால அவர்கிட்ட பேச முடியாம போச்சு, அவர் இறந்து போயிட்டாருங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ரேயானு எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பாக்குறான் வந்தவங்கள, அவங்களும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. அந்த சமயத்துல பாபி சும்மா இல்லாம ஹேண்ட் கன்ன எடுத்துறான், அவங்க வீட்டுல இருந்து எடுத்த கன்னு தான் அது, அதை எடுத்து டக்குன்னு அந்த குடும்ப தலைவர் வந்தாரு இல்லைங்களா அவரை பொட்டுன்னு சுட்டு கொண்டுறான். அடுத்த செகண்ட் அவங்க ஒய்ஃப இதை பாத்துட்டு இருந்தா வந்தவங்களோட பையன் திருச்சு ஓடுறான், சும்மா இல்லாம பாபி அவன் முதுகுலயே சுட்டுறான். இதை பார்த்த ரேயான், ஏன்டா அப்படி பண்ற, அவங்களோட வீடு, அவங்க வீட்டுக்கு அவங்க வராங்க, நம்ம தான் அத்து மீறி வந்து தங்கி இருக்கோம், அவங்கள எதுக்கு சுட்ட, இப்போ திருட்டு பழி இல்லாம கொலப்பழிக்கும் ஆளாக்கிட்டியே, நான் அதனால தாண்டா உன் கூட கூட்டு வச்சுக்கல அப்படின்னு புலம்போ புலம்புன்னு சொல்ல, ஏண்டா இவனை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண முடியும், முடிஞ்சா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இவனை ஹாஸ்பிட்டல்ல சேரு அப்படின்னு துப்பாக்கிய ரேயான் கையில கொடுத்துட்டு போயிடறான். அவனுக்கு எதுவுமே பண்ண முடியாம அந்த ஓடி வந்த சின்ன பையன் கீழே விழுந்து கிடக்குறான் இல்லைங்களா, அவனுக்கு கொஞ்சம் உயிர் இருக்கும், அதனால தலையிலேயே சுட்டு ரேயான் கொன்னுறான். அவனுக்கு பிடிக்கலனாலும் வேற வழி இல்ல இல்லையா, அம்மா அப்பா ரெண்டு பேரையும் கொண்டுட்டாங்க, கண்டிப்பா இவன் ஓடி போய் எஸ்கேப் ஆகி வெளியில சொன்னானா பிரச்சனைங்கிறதுனால அவனையும் சுட்டு கொண்டுறானுங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த ரெண்டு கப்பல்ஸும் நாயை தேடி போனவங்க ஒரு வீட்டு வாசல்ல அந்த நாயை கட்டி கிடக்கும், அந்த வீட்டுக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க, என்ன அந்த நாயை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் ஹாப்பியா போயிடுறாங்க. வீட்டுல அவங்க குக் பண்றது ஹாப்பியா இருக்கிறது இப்படி இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் வெளியில உட்காந்துட்டு இருப்பாங்க, ஈவினிங் டைம் ஆயிடும், அந்த இருட்டுல ரெண்டு கார் இவங்க இருக்கிற வீட்டை தாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. பாரு இந்த நேரத்துல கூட பயமே இல்லாம கார் ஓட்டிட்டு போறாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, அடுத்த சீன்ல காட்டுறாங்க இந்த ரெண்டு காரையும் ஓட்டிட்டு போனது வேற யாரும் கிடையாது, பாபியும் ரேயானும் தான். ஆல்ரெடி ஒரு கார் வச்சிருந்தாங்களா, வந்த ஃபேமிலி கிட்ட ஒரு கார் இருந்துச்சா, அந்த கார் எடுத்துட்டு போய் எங்கேயாவது டிஸ்மேண்டல் பண்ணணும் அப்படின்னு இவங்க ஓட்டிட்டு போவானுங்க. போய் ஒரு இடத்துல நிறுத்தி, சரி இதை இந்த இடத்துல கொளுத்திடலாம் காரை, யாருக்கும் தெரியாது, ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்மள பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இவனுங்க பிளான் பண்ணுவானுங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆகுது, இதனாலதான்டா அவங்க கூட நான் வரலன்றது, இப்படியே போறேன் அப்படின்ட்டு ரேயான் அங்க இருந்து பிச்சுக்க பாக்குறான். உடனே பாபி, ஆல்ரெடி நான் கிறிஸ்டியனை கொன்னதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன், இத உன்கிட்ட ஏன் சொல்லலன்னா நீ பயப்படுவ, அந்த ஒரு ரீசன்னாலதான் நான் சொல்லல, அது மட்டும் இல்ல உன் கூட நான் இந்த காட்டுல சின்ன வயசுல எப்படி சந்தோஷமா இருந்தனோ அது மாதிரி இருக்கணும்னு ஆசை வந்துச்சு, அதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படிங்கிறான். அதை கேட்ட ரேயானுக்கு செம்ம கடுப்பு, எப்படா அது உன்னால முடியும், உனக்காக தானே, உன்னோட சேஃப்டிக்காக தானே அவங்களை எல்லாம் நான் கொன்னேன், திரும்ப போனோம், உங்க டெட் பாடிஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும், வீட்டுல படிஞ்சிருக்க ரத்த கரையெல்லாம் எடுக்கணும், இல்லைன்னா நம்ம மேல வந்து கேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும், கேஸா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் என்னால போக முடியாது, வந்து தொலை போலாம் அப்படின்ட்டு கார் எடுத்துக்கிட்டு திரும்பவும் போறான். போகும்போது ஆளுக்கு ஒரு காரை ஓட்டிட்டு போறானுங்க, இவனுங்களோட கார, இவனுக்கு ஃபர்ஸ்ட் திருடினாங்க இல்லையா அந்த காரை ரேயான் ஓட்டிட்டு வரான், இப்போ ஒரு ஃபேமிலி இறந்துச்சு இல்லையா அந்த காரை பாபி ஓட்டிட்டு வரான். சோ அதுல ஒரு வைன் பாட்டில் இருக்கு, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு அந்த வைன் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சோம், பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான், போத தலைக்கேறிடுது. அந்த காரை எடுத்துட்டு போய் காட்டுக்கிட்ட அருள் நிறுத்தி பெட்ரோல் எல்லாம் ஊத்துறானுங்க. ஒரு அரஸ் கொளுத்த போற சமயம், அந்த சமயத்துல ரேயான் இறங்கி டக்குன்னு அவன் கையில இருக்க அந்த ஒயின் பாட்டில புடிங்கி ஃபுல்லா குடிச்சிடறாங்க. அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் சண்டை வேற, யார கொளுத்துனானுங்களா இல்லையானே காட்டல. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஃபேமிலி அழகா கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹாப்பியா உட்காந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பொழுது அவங்களுக்கு ரொம்ப நல்லா போயிருக்கும், அழகா சமைச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட் அவங்க வெளியில உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியில அப்படியே உட்காந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வரானுங்க. வந்தவனுங்க, நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்களை ஞாபகம் இருக்கா, எங்களுக்கு சக்கரை வேணும், உங்களால தர முடியுமா அப்படின்னு கேட்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு சீன் எந்திரிக்கிறான். அதை பார்த்தோன்ன பாபி, இது சாதாரண டயலாக், கத்திட்டுக்காரங்க இப்படிதானே பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து சக்கரை இருக்கா கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க, அது மாதிரி சும்மா ஒரு பிராங்குக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, என்ன விஷயமா இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு ரோ கேக்குறா. இல்ல இல்ல நாங்க சும்மா இந்த பக்கமா வந்தோம், அப்ப உங்களோட வீடு தெரிஞ்சிச்சு, வெளிச்சமும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, உங்கள்ட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்ட்டு சீன் கிட்ட, எனக்கு ஒரு பியர் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, பியர் தானே இந்தாங்க அப்படின்ட்டு ஒரு கேஸ் பியர் எடுத்துட்டு வந்து குடுக்குறான். ஆளுக்கு ஒரு பியரை கொடுத்தோன்னு அதையும் குடிச்சிட்டு வள வள கொல கொலன்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தோன்னு ரோவுக்கு பயங்கர கோபம் ஆயிடுது, எனக்கு தூக்கம் வருது, நான் மேல போய் படுத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிடுறா. ஓரளவு தடுக்கிறான் பாபி, இப்படி இருந்தாலும் அவன் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறா. சீனுக்கு அந்த அளவுக்கு புத்தியோ நாலேஜோ இல்ல, அவனுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிற சக்தியும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் வழியக்க வந்து வம்பழுத்துட்டு இருக்கானுங்கன்றதே அவன் புரிஞ்சுக்க,
கொடுக்கல. அவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல நின்னு பேசிட்டு இருக்கா. சீன் என்ன பண்றான், அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க கேம்ப் ஃபயர் எல்லாம் அணைச்சிட்டு எனக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்கு, நானும் போய் தூங்குறேன், நீங்களும் உங்க வீட்டுல போய் தூங்குங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு பீர் தான் குடுப்பியா அப்படின்னு கேக்குறான் பாபி. ஒரு பீரா, உங்களுக்காக தான் மொத்த பீரையும் கொண்டு வந்து வச்சிருக்கேன், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மேல போயிடுறான். போனோம்னா ரோக்கு பயங்கர கோபம், அவனுங்களே வழியக்கு வந்து வந்து பேசுறானுங்க, அவனுங்க வந்து பேசுறதே எனக்கு பிடிக்கல, அவங்களோட ஆட்டிடியூடும் சரியில்லை, ரொம்ப கேவலமா நடந்துக்கிறானுங்க, உங்ககிட்ட என்ன பேச்சுவார்த்தை, முதல்ல அவனுங்களை அனுப்புங்கன்னு சொன்னா அனுப்பிட்டு டக்குன்னு வரணும், இதை விட்டுட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு வரீங்க, இதுக்கு மேல அவனுங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க, அவங்களை பார்த்தா இல்ல அவனுங்க மாதிரியே தெரியல அப்படி இப்படின்னு ஆகும் கத்துறா. இவன் மெதுவா பேசி இன்னும் அவனுங்க இங்கதான் இருக்கானுங்க, அவங்க காதல விழுந்துற போது அப்படின்னு ரொம்ப கூச்சநாச்சப்படுறான். சரி, இனி இவங்க ரெண்டு பேர் தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க, மோஸ்ட் கொஞ்சம் தூங்கி இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஓனாய் கத்துற மாதிரி ஒரு சத்தம், இவனுங்க ரெண்டு பேரும் இன்னும் அந்த இடத்த விட்டு போலங்க. கீழே பயங்கர கோவத்தோட சீனி எழுந்து போய் பாப்பா, அப்ப இவனுங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்விமிங் பூல்ல ஹாட் வாட்டர் பாத் எடுத்துட்டு இருப்பானுங்க, தலைக்கு போதும் தலைக்கு எரிடும், அந்த தண்ணிக்குள்ளேயே உட்காந்துட்டு செம ஜாலியா பேசிட்டு இருக்கிறத சீன் பாத்துட்டு, இன்னும் நீங்க ரெண்டு பேரும் போலையா, உங்களை போக சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது, எப்படி எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ட்டு கீழே வந்து கத்த, ரெண்டு பேரும் தள்ளாடி தடுமாறி இந்த ஸ்விமிங் பூல விட்டு வெளியில ஏஞ்சி வர ட்ரை பண்றானுங்க, ஆனா ஏஞ்சி வரவே முடியல. அந்த சமயத்துல ரயான் ஸ்விமிங் பூலுக்குள்ளேயே வாந்தி எடுத்துறான். எல்லாம் மேல இருந்து பார்த்த ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. பாருங்க இப்ப ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்பலன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. சும்மா இல்லாத சீன், நம்ம கிட்டதான் போனே இல்லையே, எப்படி போலீஸ்க்கு கால் பண்ணுவ, அவ சும்மா பிராங்க் பண்றா, அவகிட்ட போன் எல்லாம் கிடையாது, அவ போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ண போறது இல்ல, நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது சீனுக்கு. எப்படியும் அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்துருது, ரெண்டு பேரும் நிம்மதியை தேடி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, உங்க ரெண்டு பேரோட நிம்மதியும் கெடுத்துட்டு அவங்க போயிருப்பானுங்க. பொழுதும் விடுஞ்சிருதுங்க, சீன் எழுந்து கீழே வந்து பாக்குறான். அந்த சமயத்துல ஹீரோயின் ஒரு வாக்கிங் போறேன் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதி விட்டு, நான் வந்ததுக்கு அப்புறம் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ற நோட்ஸையும் போட்டிருப்பா. அதை பார்த்த சீன் ஃபெட்அப் ஆயிடுறான். இவன் வாக்கிங் போனவ ரொம்ப நேரமா ஆளை காணும், அந்த இடத்துல காட்டுறாங்க அவனுங்க ரெண்டு பேரும் போதெல்லாம் தெளிஞ்சு இருக்கிற டெட் பாடிஸ் எல்லாம் தோண்டி புதைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. அதை நம்ம ரோ பாத்துறா, பாத்துட்டு ஐயோ இவங்க சரியில்லாதவனுங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு கட்டை இருக்கும், அதுல போய் ஒளிஞ்சிருந்து பாக்குறா. ரொம்ப நேரமா இவ ஆளை காணுமே அப்படின்ட்டு சீனும் அந்த இடத்துக்கு தேடிட்டு வந்துடுறான். வந்தவன் இவள ஆளை காணும் அப்படின்னு போயிருக்கலாம் இல்லைங்களா, அம்மா இல்லாம அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் வேண்டா உங்களை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல பார்த்தேன், ஆமா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கதான், அதுக்கு நான் உங்களுக்காக பியர் எல்லாம் கொடுத்தேன் இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு நீங்க ரீசெண்டா போயிருக்கலாம்ல, வாய் கிட்ட என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க, அவ என்கிட்ட நைட் எல்லாம் பேசவே இல்ல, நீங்க நிம்மதியை தேடிதான் வந்தோம் அப்படின்னு சீன் கோவமா பேச, அதை பார்த்தா அவனுங்களுக்கு கோவம் வந்துருது, பயங்கர கை கலப்பா எடுத்து அந்த இடத்துல பாபி தான் சும்மா இருக்க மாட்டானே, துப்பாக்கி எடுத்து பாபிய மிரட்ட, இது வரைக்கும் வேடிக்கை பார்த்திருந்தோம் சும்மா இல்லாம ஓடி வந்து, ஹஸ்பண்ட விடுங்க இனிமே எங்க கிட்ட பேசுறதுக்கோ எதுக்கோ எங்க வீட்டு பக்கம் வராதிங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பாபி சீனை சுட்டுறான். அதை பார்த்த உடனே ரோ அந்த இடத்துல ஜஸ்ட் கூட வெயிட் பண்ணலங்க, கடகடன் ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பிச்சோ பயங்கர ஃபாஸ்டா ஓடிட்டே இருக்கா, இவங்க ரெண்டு பேரும் துரத்திட்டே இருக்காங்க, நேரா ஓடி போனவ ஊருக்குள்ள ஓடி போயிடறா, ஓடி போனவ கிராசரி ஸ்டோருக்குள்ள நுழைஞ்சிடறா. அந்த இடத்துலதான் அந்த தாத்தா ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரேஞ்சர் ரெண்டு பேரையும் ஃபேஸ் பண்ணாரு, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க அவனுங்களா அவனுங்க காட்ட மாட்டீங்க, அவனுங்களெல்லாம் திருத்த முடியாது, எந்த போலீஸ்க்கும் கால் பண்ண முடியாது, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டோமா ஹெல்ப் பண்ண மாட்டோமா அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்காரு. அதே சமயத்துல பின்னாடியே துரத்திட்டு வந்தறையா, பாரு என்னால போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது, பார்த்தது எல்லாத்தையும் வெளியில சொன்னா நான் காலத்துக்கும் கழிதான் திங்கணும், தயவு செஞ்சு வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் நம்ம பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரோவ அப்படியே கன்வின்ஸ் பண்ணி வெளியில கூப்பிட பாக்குறாங்க. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் சைக்கோ கில்லருங்க, இந்த இடத்துல வந்துட்டு இவங்க கொலை பண்ணது வெளியில தெரியக்கூடாதான், இவ்வளவு வெளியில கூப்பிட்டு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணி வெளியில வராததுனால கதவை உடச்சுக்கிட்டு ரேயான் உள்ள வர பாக்குறான். இந்த சமயத்துல சும்மா இல்லாத கடைக்காரரு பெரிய கண்ணை எடுத்துட்டு வந்து ரேயான சுட்டுறாரு. வாசல்லே ரேயான் செத்து கிடக்க ஹீரோயின் அப்படியே காட்ட நோக்கி திரும்ப போறா. திரும்ப போனவ வீட்டுக்குள்ள போலாம், வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பொறுமையா வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல பாபி பூனை மாதிரி ஒளிஞ்சிட்டு இருந்தவன் அப்படியே அவன் மேல பாஞ்சிடறான். அடுத்த நொடி ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துருது. அவளுக்கு மயக்கம் தெழுந்து எழுந்திருக்கும் போது பாபி அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தவ அம்மா இல்லாம அவன் கிட்ட இருந்து தற்காப்புக்காக பயங்கரமா போராடுறா. அந்த சமயத்துல ஷாம்பெயின் ஓபனரால பாபியோட கழுத்திலே குத்திட்டு தப்பிக்க பாக்குறா. அதனால பாபி தொடர்ந்து வரான், அவளை புடிச்சிடறான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் நடக்குது. அந்த சமயத்துல சீன் எழுந்து வந்து பாபிய தாக்குறான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்க அதை பார்த்த ரோ திரும்ப அதே ஷாம்பெயின் ஓபனர் எடுத்து கழுத்துல இந்த பக்கம் குத்திடுறான். அப்படி ரெண்டு பக்கமும் குத்து வாங்கிட்டு திரும்பவும் ரோவை தாக்க போறான். பாபி சீனை தண்ணிக்குள்ள வச்சு முக்கிட்டு இருப்பான், டக்குன்னு அதை விட்டுட்டு அவளை தாக்க போறான். அதே சமயத்துல தண்ணிக்குள்ள இருந்த சீன் டக்குன்னு பாபியோட காலை தடுத்து விட பாபி அதே நெட்டுக்கு விழறான். இல்ல பலத்தாடி இருந்தாலும் விடாம இவங்க ரெண்டு பேருக்கிட்ட சண்டை போடுவான். டக்குன்னு ஹீரோயின் அந்த கார் ஓபனரை எடுத்துட்டு வந்து இவன் கழுத்துல குத்த பாக்குறான். முடியலன்னா கீழே கிடக்குற துப்பாக்கி எடுத்துட்டு வரா. இவங்க ரெண்டு பேரும் கட்டி புடிச்சு புரண்டுகிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ரோ பாபியோட தலையிலே இடிச்சு சாகடிக்கிறான். பட் அவன் சாகல, பயங்கரமான அடி, அவனை இவன் சுட போறான். டக்குன்னு இவனை சுடாத, நம்ம எதுக்கு தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன் போகணும், வேற ஒரு வழி பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க.
ஏதோ உயிர் தப்பிச்சாங்களே அதே பெருசுன்னு இவங்க ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, பாபியா காட்டுக்கு நடுவுல ஒரு மரத்துக்கிட்ட கட்டி போட்டுட்டாங்க, அவனுக்கு பலத்த அடி, உடம்பெல்லாம் ரத்த காயங்கள். அதே சமயத்துல அங்க இருக்க நரியெல்லாம் ஊழிடுது. சுத்தி பார்த்தா அந்த காட்டுக்குள்ள அத்தனை நரிகளோட கண்கள் தெரியுது. அதுக்கப்புறம் எல்லா நரியும் இவனை வந்து கடிச்சு கொதறியே கொண்டுடுதுங்க. இவனுக்கு இந்த முடிவு தேவைதான். அந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன பண்றது, இந்த சமூகத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாமே நம்ம பக்கத்திலயோ அருகிலேயோ இது மாதிரியான விறுவிறுப்பான சீரியல் கில்லர் மறைஞ்சு ஒளிஞ்சு வாழலாம், நம்ம தான் சேஃப்டியா இருந்துக்கணும். This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for your valuable time and support.